அடிப்பட்டு செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருந்தாங்க. எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. உடனே நான் இங்கேருந்து நான் போனேன் பல்லாவரத்துலேருந்து. நான் வண்டி எடுத்து செங்கல்பட்டில் போயிட்டு தம்பியை பார்த்தேன். கால் வந்து ரெண்டாக துண்டாக உடஞ்சி ஆடிச்சு. இந்த மாதிரி ஆடிச்சு கால். நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக்டரை போய் அங்கே கேட்டதுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஆப்ரேஷன் தான் பண்ணால் பிளேட் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு சேரத்தில் கால் வந்து பிளேட் வச்சு கூடுதோ இல்லை கூடலையோ அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரியே பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஸ்ட்ரைட்டாக வடபழனிக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வாங்க சார் பார்க்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் இங்கே கூட்டிட்டு வந்து காட்டின உடனே கன்சல்ட் பண்ணாங்க. கண்டிப்பாக இந்த எலும்புக்கு ஃபுல் கேரண்டி நான் கொடுக்குறேன், இந்த காலை வந்து நல்லா நடக்க வைப்பார், நல்லா பழையபடி நடக்க வைக்கிறேன் நான். அந்த கேரண்டி கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கைன்ற பேரில் வந்து நான் என்ன பண்ணேன், அவங்க சொல்கிற மாதிரியே இங்கே வந்து ஒரு 12 கட்டு நான் வந்து போட்டேன். முதல்ல ஒரு 5 கட்டு போட்டேன். அதுக்கப்புறம் 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு கட்டு சொன்னாங்க. அதை சொன்ன டேட்டுக்கெலாம் வந்து கரெக்டாக கட்டு போட்டேன். இப்போ பரவாயில்ல, என் தம்பி நல்லா நடக்கிறான். காலு சேரலன்னு சொல்லி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன். பார்த்துட்டு ஆர்த்தோ டாக்டரை போய் பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கால் உங்களுக்கு கூடலை, ஆப்ரேஷன் தான் பண்ணணும், சரியாக கூடலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நான் மறுபடியும் அங்கேருந்து வந்து டாக்டரை பார்த்தேன். அவரை பார்த்து கன்சல்ட் பண்ணி இதை மாதிரி கேட்டேன், இது மாதிரி சொல்கிறாங்க சார் அப்படின்ட்டு. அதெல்லாம் நீங்கள் இது பண்ணாதீங்க, க்யூர் பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, எதுவும் இது பண்ணாதீங்க. கால்லாம் நல்லா கூடியிருக்கு, 1000 பேர் 1000 விதமாக சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லி எனக்கு நல்ல இதுவும் சொன்னார். எக்ஸ்ரேயில் தெரியும், எக்ஸ்ரேயில் தெரியறது வந்து 1 வருஷம் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. எக்ஸ்ரேயில் இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கேட்டேன். அதில் உங்களுக்கு க்யூ க்ளீனாக தெரியறதுக்கு 1 வருஷம் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க.
சரிங்க சார் சொல்லிட்டேன். இது மாதிரி நல்லா கான்ஃபிடென்ஸாக நடங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, நல்லா சத்தான பொருளாக சாப்பிட சொல்லி சொல்லியிருக்காங்க.